வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொலி மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த தருணத்துல இடமி என்ற தளத்துல என்னோட முதல் ஜோதிட வகுப்பிற்கு மிகுந்த ஆதரவை கொடுத்த உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இந்த ஜோதிட வகுப்பு இவ்வளவு குறுகிய காலத்துல மிகுந்த வரவேற்பு பெறும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இதற்கு எனது குருமார்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த காணொலி மூலமா என்னோட இரண்டாவது ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்கிறேன் இந்த வகுப்புல ஜோதிட மூலமா நவீன தொழில்களை எப்படி ஆராய்வது அப்படின்னு படிக்க போறோம் யூடியூப் மூலமா இந்த காணொலியை பார்க்கிற நண்பர்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் இந்த காணொளி எனது இரண்டாவது ஜோதிட வகுப்பின் ஒரு சிறிய முன்னோட்டம் இந்த முழு ஜோதிட வகுப்பு யுடிமி என்ற தளத்தில் நவம்பர் மாதம் முழுமையாக வெளியிடப்படும் யுடிமி இணையதளத்தில் என்னுடைய அடிப்படை ஜோதிட வகுப்பு ஏற்கனவே லைவா இருக்கு நீங்க ஒருவேளை அந்த அடிப்படை ஜோதிட வகுப்பு இன்னும் எடுக்கலைன்னா அந்த வகுப்பின் இந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க போயிட்டு இந்த காணொலியில தொழில் பொதுவான கண்ணோட்டமும் தொழில் பற்றியான வரலாற்றையும் ஒருவருக்கு ஏற்ற தொழில் எது என்று கண்டறிவதற்கு ஜோதிடம் இன்று வரை ஏன் மிகச்சிறந்த கருவியாக இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் தற்போதுள்ள காலகட்டத்தில் தொழில்களில் வளர்ந்து வரும் போட்டியின் காரணமாக பெரும்பாலான மக்கள் முன்பை விட தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்றில் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரம் தொழிலில் செலவழிப்பதாக கூறுகிறது அதாவது நமது வாழ்வின் கிட்டத்தட்ட இருபத்தைந்து சதவீத நேரம் தொழிலுக்காக செலவழிகிறது அதுவும் குறிப்பாக நமது வாழ்வின் மிக முக்கியமான பருவமான நடுத்தர வயதில் அறுபது சதவீத நேரம் தொழிலுக்காக செலவழிக்கின்றோம் அதுவே இதே நடுத்தர வயதில் நாம் எவ்வளவு நேரம் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்க செலவு செய்கிறோம் என்ற புள்ளி விவரம் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஆம் நண்பர்களே நம் வாழ்வின் வெறும் முன்னூத்தி அறுபத்தி எட்டு நாட்களே இதற்காக செலவு செய்கின்றோம் பெரும்பாலானவர்கள் தங்கள் குடும்பத்தை உயர்த்துவதற்காகவே தொழிலில் அதிக நேரம் செலவு செய்கின்றனர் ஆனால் அந்த தொழில் சரியாக அமையாவிட்டால் மிகுந்த மன அழுத்தம் ஏற்படுவது மட்டும் அல்லாமல் குடும்பத்தோடு தரமான நேரம் செலவு செய்ய முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டு விடுகிறது ஒருவருக்கு தொழில் சரியாக அமைந்துவிட்டால் அவர் பொருளாதார முன்னேற்றம் அடைவது மட்டும் இல்லாமல் தொழிலில் வெற்றியையும் அங்கீகாரத்தையும் பெறுகின்றனர் இனி தொழில்களை பற்றி ஒரு சிறு வரலாற்றை பார்ப்போம் பண்டைய காலத்தில் கல்வியும் தொழில்களும் மிகவும் வேறு விதமாக இருந்தது நமது கல்வி முறை என்பது பாரம்பரிய குருகுல கல்வி என்று அழைக்கப்பட்டது இந்த குருகுல கல்வி மூலம் மாணவர்கள் பாடங்களை குருவிடமிருந்து கற்றுக்கொண்டனர் கலை மற்றும் அறிவியல் கூட குருவிடமிருந்தோ அல்லது தந்தையிடமிருந்தோ கற்றுக்கொண்டனர் இதனாலே தந்தையும் குருவாக கருதப்பட்டனர் உதாரணமாக இந்திய பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேதம் குரு வழியாகத்தான் பல காலங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வந்தார்கள் சமீபிய காலகட்டத்தில் தான் இது கல்வி முறையில் இணைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டு பல அறிவியல் கண்டுபிடிப்பு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் தொழிற்புரட்சி ஏற்பட்டது பலரும் உற்பத்தி தொழிற்சாலைக்கு வேலைக்கு எடுக்கப்பட்டனர் இன்னும் சொல்ல போனால் மெக்கேலே கல்வி முறை தொழிற்சாலையில் வேலை செய்வதற்காக மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட கல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை கணினி புரட்சி ஏற்பட்டது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பெரும்பாலான வேலைகளில் கணினி மிக முக்கிய இடத்தை பிடித்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து வரை வேர்ல்டு வைடு வெப் என்கின்ற இணையதள புரட்சி உருவாகியது இது இன்று ஏற்பட்டிருக்கும் டிஜிட்டல் புரட்சிக்கு வித்திட்டது என்றால் அது மிக கடந்த இருநூறு ஆண்டுகளில் நடந்த தொழில் மாற்றங்களை பார்க்கும் போது ஒவ்வொரு ஐம்பது ஆண்டுகளிலும் புரட்சிகளும் மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளது என்பது நிறுவனமாகிறது எனவே அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் மேலும் பல புதிய தொழில்கள் வரும் என்பதில் ஐயம் இல்லை இப்படி இருக்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய ஜோதிடம் மூலம் எப்படி தொழிலை சரியாக கணிக்க முடியும் என்ற கேள்வி எழலாம் ஜோதிடத்தின் அடிப்படையை சரியாக புரிந்து கொண்டால் மட்டுமே இதற்கு சரியான பதில் கிடைக்கும் ஜோதிடம் என்னும் அரிய கலை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் நம் நாட்டில் வாழ்ந்த ரிஷிகள் மூலம் தோன்றியது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ரிஷிகள் தங்களின் திவ்ய திருஷ்டி மூலம் கோள்களின் பண்புகளையும் அது மனிதர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் கண்டறிந்தார்கள் அவர்கள் கூறிய அடிப்படை தத்துவங்களை சரியாக புரிந்து கொண்டால் இறந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் தோன்றவிருக்கும் தொழில்களையும் துல்லியமாக கணிக்க முடியும் இந்த ஜோதிட வகுப்புல நாம் ஒவ்வொரு தொழிலுக்கும் உரிய கிரகங்களையும் பாவங்களையும் விளக்க உள்ளேன் இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் நீங்கள் எதிர்காலத்தில் தோன்றும் எந்த தொழிலுக்கான ஜோதிட அமைப்பையும் துல்லியமாக கணிக்க முடியும் இந்த அற்புதமான கலையை என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ள உங்களை மீண்டும் ஒரு வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்